மாணவர்களே வணக்கம். தமிழ் வகுப்பில் உங்களை வரவேற்கிறோம். தரம் 5, கிரேட் 5. வேற்றுமை உறுப்பு ஐ. மாணவர்களே, இன்று நாங்கள் வேற்றுமை உறுப்பு ஐ என்பதை பற்றி பார்ப்போம். என்ன பார்ப்போம்? வேற்றுமை உறுப்பு ஐ. மாணவர்களே, பின்வரும் சொற்றொடர்களை கவனியுங்கள். ஆசிரியர் நம் நாட்டை பற்றி பேசுகிறார். ஆசிரியர் நம் நாட்டை பற்றி பேசுகிறார். மொரீஷியஸ் தீவை சுற்றிலும் கடல் உள்ளது. மொரீஷியஸ் தீவை சுற்றிலும் கடல் உள்ளது. நம் நாட்டில் பல இயற்கை வளங்களை காணலாம். நம் நாட்டில் பல இயற்கை வளங்களை காணலாம். சுற்றுலா பயணிகள் பாம்ப்ளெமூஸ் தோட்டத்தை சுற்றி பார்ப்பார்கள். சுற்றுலா பயணிகள் பாம்ப்ளெமூஸ் தோட்டத்தை சுற்றி பார்ப்பார்கள். நம் நாட்டு மக்கள் பல விழாக்களை கொண்டாடுவார்கள். நம் நாட்டு மக்கள் பல விழாக்களை கொண்டாடுவார்கள். கவனியுங்கள். சில சொற்களுக்கு முன் வேற்றுமை உறுப்பு ஐ பயன்படுத்துகிறோம். என்ன செய்கிறோம்? சில சொற்களுக்கு முன் வேற்றுமை உறுப்பு ஐ பயன்படுத்துகிறோம். பற்றி. ஆசிரியர் நம் நாட்டை பற்றி பேசுகிறார். நாட்டை பற்றி. நாடு கூட்டல் ஐ நாட்டை. சுற்றிலும் மொரீஷியஸ் தீவை சுற்றிலும் கடல் உள்ளது. தீவை சுற்றிலும். தீவு கூட்டல் ஐ தீவை. கவனியுங்கள். சில வினைச்சொற்களுக்கு முன் வேற்றுமை உறுப்பு ஐ பயன்படுத்துகிறோம். என்ன செய்கிறோம்? சில வினைச்சொற்களுக்கு முன் வேற்றுமை உறுப்பு ஐ பயன்படுத்துகிறோம். கான். நம் நாட்டில் பல இயற்கை வளங்களை காணலாம். வளங்களை காணலாம். வளங்கள் கூட்டல் ஐ வளங்களை. சுற்றி பார். சுற்றுலா பயணிகள் பாம்ப்ளெமூஸ் தோட்டத்தை சுற்றி பார்ப்பார்கள்.
தோட்டத்தை சுற்றி பார்ப்பார்கள். தோட்டம் கூட்டல் ஐ தோட்டத்தை. கொண்டாடு. நம் நாட்டு மக்கள் பல விழாக்களை கொண்டாடுவார்கள். விழாக்களை கொண்டாடுவார்கள். விழாக்கள் கூட்டல் ஐ விழாக்களை. மாணவர்களே, கவனியுங்கள். நாட்டை பற்றி, தீவை சுற்றிலும், வளங்களை காண், தோட்டத்தை சுற்றி பார், விழாக்களை கொண்டாடு. மாணவர்களே, இனி ஒரு பயிற்சியை செய்வோம். வளைகோட்டில் உள்ள சொல்லோடு ஐ சேர்த்து எழுது. என்ன செய்ய வேண்டும்? வளைகோட்டில் உள்ள சொல்லோடு ஐ சேர்த்து எழுத வேண்டும். நம் நாட்டில் பல சர்க்கரை கோடு காணலாம். ஆலைகள். என்ன செய்ய வேண்டும்? ஆலைகள். இந்த சொல்லோடு ஐ சேர்த்து எழுத வேண்டும். எழுதிவிட்டீர்களா? விடை: நம் நாட்டில் பல சர்க்கரை ஆலைகளை காணலாம். ஆலைகள் கூட்டல் ஐ ஆலைகளை. அடுத்த சொற்றொடர்: வெளிநாட்டு மக்கள் அழகுள்ள கோடு சுற்றி பார்க்கிறார்கள். இடங்கள். மாணவர்களே, என்ன செய்ய வேண்டும்? இடங்கள். இந்த சொல்லோடு ஐ சேர்த்து எழுத வேண்டும். விடை: வெளிநாட்டு மக்கள் அழகுள்ள இடங்களை சுற்றி பார்க்கிறார்கள். இடங்கள் கூட்டல் ஐ இடங்களை. அடுத்த சொற்றொடர்: அவர்கள் கோடு பற்றி பேசுகிறார்கள். பாடம். மாணவர்களே, என்ன செய்ய வேண்டும்? பாடம். இந்த சொல்லோடு ஐ சேர்த்து எழுத வேண்டும். விடை: அவர்கள் பாடத்தை பற்றி பேசுகிறார்கள். பாடம் கூட்டல் ஐ பாடத்தை. அடுத்த சுற்றொடர்: கோடு சுற்றிலும் பூக்கள் இருக்கின்றன. தோட்டம். என்ன செய்ய வேண்டும்? தோட்டம். இந்த சொல்லோடு ஐ சேர்த்து எழுத வேண்டும்.
விடை தோட்டத்தை சுற்றிலும் பூக்கள் இருக்கின்றன. தோட்டம் கூட்டல் ஐ தோட்டத்தை. அடுத்த சொற்றொடர் மாலையில் அரசன் தன் பிறந்த நாள் கோடு கொண்டாடுவான் விழா. மாணவர்களே, என்ன செய்ய வேண்டும்? விழா இந்த சொல்லோடு ஐ சேர்த்து எழுத வேண்டும். விடை மாலையில் அரசன் தன் பிறந்த நாள் விழாவை கொண்டாடுவான். விழா கூட்டல் ஐ விழாவை. ரிகப் மாணவர்களே, இந்த பாடத்தில் நாங்கள் வேற்றுமை உறுப்பு ஐ என்பதை பற்றி பார்த்தோம். எடுத்துக்காட்டு, ஆசிரியர் நம் நாட்டை பற்றி பேசுகிறார். சுற்றுலா பயணிகள் பாம்ப்ளெமுசு தோட்டத்தை சுற்றி பார்ப்பார்கள். மொரீசியஸ் தீவை சுற்றிலும் கடல் உள்ளது. தினம் ஒரு சிந்தனை. Thought of the day. நாங்கள் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைக்க வேண்டும். We must keep our environment clean. மாணவர்களே, நம்முடைய நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. அடுத்த முறை உங்களை மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.